சீனாவில் வியூசங் என்ற ஒரு பட்டணம். இரண்டாம் உலகப் போரில் ஏற்பட்ட விரோதம் காரணமாக அந்நியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இப்பட்டணம் தடை செய்யப்பட்ட பகுதியாக காணப்பட்டது. எனவே பிற மக்கள் இப்பட்டணத்திற்குள் செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. 1804 குருத்துவ அபிஷேகம் பெற்று சீனாவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டார் டேவிட் ஹில். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் வியூசங்கை மையமாகவே கொண்டிருந்தது. வியூசங் என்ற இடத்திற்கு செல்லும் வாஞ்சியிலேயே சீன மொழியை வேகமாக கற்றுக்கொண்டார். 1805 திபெத்திலிருந்து உருகிய பனி யாங்சே ஆற்றில் கலந்து பெருவெள்ளமாக உருவெடுத்தது. அதன் பாதிப்பினால் ஹேங்கோவில் மலேரியா காய்ச்சல் தொற்றிக்கொண்டது. அது ஹில்லையும் விட்டு வைக்கவில்லை. வியாதியின் கொடுமை ஒரு புறம் இருந்தாலும் ஊழிய பாரம் அவரை இங்கிலாந்திற்கு செல்ல மறுக்க செய்தது. எனவே சிறிய படகு மூலம் ஜப்பான் சென்றார். குணம் பெற்ற பின் மீண்டும் சீனா திரும்பிய இவர் உற்சாகமாக தன்னுடைய பணியை தொடர்ந்தார். 1876 பஞ்சத்தினால் தேசம் அவதிப்பட்ட போது மீட்பு பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். சீன மத பாரம்பரியத்தின் படி பரலோகத்தின் வழி என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியை நடத்தினார். அநேகர் இதில் கலந்து கொண்டு உண்மை சத்தியத்தை அறிந்து கொண்டனர். இடைவிடாத மிஷனரி பயணங்கள், பள்ளிக்கூடங்கள் கட்டும் பணி, மருத்துவ சேவை, பார்வையற்றோர் ஊழியம், அச்சுத்துறை ஊழியம் போன்றவற்றில் முழு கவனம் செலுத்தினார். தன்னோடு 200 மிஷனரிகளை இணைத்துக் கொண்டு இரவும் பகலும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை ஆண்டவரின் பக்கம் திருப்பினார். கைவிடப்பட்டு தெருக்களில் கிடந்த அனாதை பிணங்களையும் எடுத்து அடக்கம் செய்தார். நீல நிற உடை அணிந்து சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் இத்திருத்தொண்டர் என்றுமே அணையா சுவிசேஷ தீயை சீனாவில் பற்ற வைத்தார். சுவிசேஷ பணிக்காக நாம் தேர்வு செய்யும் இடம் எது?